கொஞ்சம் வறுத்துரு, கொஞ்சம் குழம்பு வச்சிரு. தொக்கு மாதிரி பண்ணிடு. ஐயா என்னையா இது? அக்காயா மெட்ராஸ்க்கு வைத்தியத்துக்காக கூட்டு போறா. வரிசையில நின்று இருக்கப்போ பணத்தை யாரோ பாக்கெட் அடிச்சிட்டாங்க. போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அது இல்லையா சின்ன தொக்க வச்சுட்டு கொத்துக்கறிய போட்டு கீமா பண்ணிடு. என்னையா ஒரு 400 ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உங்க விளாசம் கொடுக்க போறோம்னு அனுப்பிச்சு. எனக்கு 400 ரூபா போதும் தம்பி. பரவாயில்ல வச்சுக்கோங்க. சரி தம்பி உங்க விளாசத்தை கொடுங்க, நான் அனுப்பிச்சு வச்சிடறேன். எங்களுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் எல்லாம் இல்லைங்க. அப்புறம் எப்படி தம்பி இந்த படத்தை திருப்பி கொடுக்கிறது? உங்க கிட்ட யாராவது கஷ்டம்னு வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்கும். அக்கா தொக்கு நக்கி சார். அட பாலிஸ் தம்பியா, வெயிட் பண்ணு, இன்னைக்கு போட்டுருவோம். ஓகே சார். உன் பேர் என்னடா சொன்ன? அருணா. அருண் சார். எழுதிக்கியா? அப்பா பேரு சாக்ரட்டிஸ். உன் பேர் என்னடா? சாக்ரட்டிஸ் சார். அப்ப உன் அப்பன் பேர் ஆரோனா? ஆமா சார். என்ன குசும்பு பண்றீங்களா? இல்ல சார், என் பேரோட முதல் எழுத்து அவனுக்கு இனிசியலாவும், அவன் பேரோட முதல் எழுத்து எனக்கு இனிசியலாவும் வச்சுக்கிட்டோம் சார். ரெண்டு பேரும் அநாத பசங்களாடா? ஆமா சார். காரணமே இல்லாம பிறந்த பசங்க சார். இளையராஜ் சார், சார் என்ன காரணத்துக்கு பிறந்தாரு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சும்மா யோ என்ன சொல்றான் அவன்? ஏட்டையா எதுக்கு பிறந்திருக்காருன்னு கேட்டு சொல்ல சொல்றான் சார். அவனா என்னடா கேட்டு சொல்லுன்ற? எதா இருந்தாலும் இங்க நேரம் கேள்றா சார். நீங்க என்ன காரணத்துக்கு பிறந்திருக்கீங்க சார்? எங்களுக்கு குடும்பம், குட்டி, கல்யாணம், காட்சின்னு 1008 கமிட்மெண்ட் இருக்குடா. உங்களை மாதிரி லட்சியமே இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்க மொட்டை பசங்களாடா நாங்க. லட்சியம்னா என்ன சார்? லட்சியம்னா தாமஸ் அல்வா எடிசன், ஒரு ஐசக் நியூட்டன், ஏன் அப்துல் கலாம் மாதிரி வரணும்டா. அவங்கள மாதிரி நாங்க ஏன் சார் வரணும்? நாம நாமளா இருந்துட்டு போமே சார். பாயிண்ட் சார். என்ன பாயிண்ட்? ஆமா சார், ஆண்டவன் எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்திருக்கான். அதுக்கு நாம பதில் எழுதினாலே போதும். தேவையில்லாம அடுத்தவங்க க்வெஸ்சன் பேப்பருக்கு பதில் எழுதணும்னு வச்சுங்க, ஃபெயில் ஆகி போய் தான் சார் நிப்போம். முதல்ல நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும் சார். இது தெரிஞ்சுக்காம நாட்டுல பல பேரு அடுத்தவங்க மாதிரி வரணும்னு ஆசைப்பட்டு நாடு தெருல நாரி போய் தீரிறாங்க சார். ஃபேக்ட் சார். என்னயா ஃபேக்ட்? அப்படின்னா மனுஷனுக்கு லட்சியமே இருக்க கூடாதுன்றியா? லட்சியமா சார்? பூமி சூடாயிட்டு இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? பூமி சூடாயிட்டு இருக்கா? என்னடா உளர்ற? ஆமா சார், எப்ப எங்க குண்டு வெடிக்கும், எப்ப பூமி ரெண்டா பொளக்கும், எப்ப வானத்துல இருந்து என்ன கொட்டும்னு தெரியாம உலகமே பதறி தெரியுது சார். பதறி தெரியுதா? இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கான மக்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதுக்கு உடல எவன் சார் லட்சியத்தை பத்தி யோசிப்பான்? தாண்டி யோசிக்கிறான. இந்த சூழல்ல யாருக்காவது கருத்து சொன்னீங்க கடுப்பாயிடுவானுங்க சார். சார், வாழ்ற காலத்துல முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு நன்மை செஞ்சுட்டு நல்லபடியா போய் சேர்றதையே பெரிய லட்சியமா வச்சுட்டு வாழ்ந்துடணும் சார். ரியாலிட்டி சார். என்ன ரியாலிட்டி? இவருக்கு வாழ்க்கை எதை நோக்கியா போய்கிட்டு இருக்கு? எதையோ நோக்கி ஏன் சார் நம்ம வாழ்க்கை போனோம்? அது எப்படி நம்மள நகர்த்திட்டு போதோ அதுக்கேத்த மாதிரி சந்தோஷமா நாம நகர்ந்து போயிடணும் சார். நேச்சர் ஆஃப் லா சார். என்னையா லாலுன்னு அவங்களை ஏத்தி விட்டுட்டு இருக்க? இவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிக்க போறதே கிடையாது. பாக்குறியா? எதுக்கு சார் ஜெயிக்கணும்? வாழ்க்கை என்ன ரேசா? இல்ல நாமெல்லாம் என்ன குதிரைங்களா? பெருசா சம்பாதிக்கணும், பெரிய மனுஷன் ஆகணும், நான் பிறந்து இங்க விழுறோம். பொறப்புன்றது ஒரு மிகப்பெரிய அதிசயம் சார். அது உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அது நேர்மையா வாழணும், அற்புதமா ரசிக்கணும் சார். நேர்மையெல்லாம் சரிதான்ப்பா, பணம் இல்லாம எப்படி வாழ்றது? பணம் வேணும் தான் சார். ஏதோ வாழ்றதுக்காக சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக வாழ்ந்துடக்கூடாது சார். என்னையா போட்டு உழப்புறாங்க? சுத்த பைத்தியக்கார பசங்க சார். கொஞ்ச நாள்ல எல்லாம் முத்தி மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடப்பாங்க பாருங்க. பைத்தியக்காரங்க தான் சார். ஏன்னா அவங்க தான் பணம், பதவி, பொண்ணு, பொருள் எது மேலயும் ஆசை வைக்காம, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படாம, யார் வாழ்க்கையும் கெடுக்காம, எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கெக்க பெக்கன்னு மனசு விட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியா தெரிஞ்சிட்டு இருப்பாங்க சார். அவங்கள மாதிரிதான் சார் நாங்களும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்களும் பெரிய புத்திசாலிங்க சார். அடுத்து 20 வருஷம் கழிச்சு எப்படிலாம் செட்டில் ஆக போறோம்னு மண்டைய போட்டு கசக்கி யோசிச்சு உழைச்சு உளுத்து போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் ஏறி போய் எதுக்கு சேர்த்து வைக்கிறோம்னே தெரியாம சேர்த்து வச்சுட்டு யாருக்குமே பிரயோஜனம் படாம அபிட் ஆயிடுவீங்களா சார்? அபிட் ஆயிடுவோமா? ஃபோர்காஸ்ட் பிரெயின் சார். யோ இவங்க பேசுற பாயிண்ட் கரெக்டா தான் இருக்கு தம்பிகளா. இன்னொரு 10 நிமிஷம் உங்க பேச்ச கேட்டேன்னா என் யூனிஃபார்ம கழட்டி வச்சுட்டு உங்க பின்னாலே வந்துருவேன். என்ன ஃபேமிலின்னு ஆயிடுச்சு, அதுகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் தம்பி. பாலிசி கொண்டு வாங்க. அந்த ஃபார்ம் அங்க போலாமா சார்? எதிராஜ் கையெழுத்து வாங்கிட்டு. சரி சார். ஒரு பாதுகாப்பு தானே நிறுத்துங்க சார். வாழ்றதுக்கு பணம் தரேன்னு சொன்னா 1000 கையெழுத்து கூட போடுங்க சார். செத்ததுக்கு அப்புறம் காசு போடுறாங்களா? உங்க ஒய்ஃப் ஃபார்மாலிட்டி லொட்டு லொஸ்க்குன்னு அலைய விட்டுருவாங்க சார். அலைய விட்டுருவாங்களா?
வீட்டுல கொண்டு வந்து. என் பொண்டாட்டி வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சுனாலே டைரக்டா எனக்கு தான் போன் போடுறா. என் கேஸே தீர்ந்து போச்சுன்னா யாருக்கு போன் போடுவா, எப்படி பணத்தை வாங்குவா? தெரியும் Thank you.